அன்பு தமிழ் நெஞ்சங்களே அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொலி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இந்தியாவில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் அதிகப்படியாக சம்பாதித்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அதை பற்றி விவரத்தை பற்றி தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம் மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம் தயவுசெய்து இந்த காணொலி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம் அன்பு தமிழ் நெஞ்சுங்களே இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் சரி தான் பாதிக்கப்பட்டவங்க பாமர மக்கள் விவசாயிகள் வியாபாரிகள் பணியில் செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் ஆகிய எல்லோருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க இதில் வந்து நடத்துகிற குடும்பம் கே வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பம் அல்லாட்டி ஓரளவு நல்ல வசதியான குடும்பம் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த காணொலியை பொறுத்தளவில் என்ன சொல்ல வராங்கனாக்கா இந்தியாவில் ஊரடங்கு காலத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது அதை பற்றி தான் அந்த காணொளி பிரிட்டனை சேர்ந்த ஆக்ஸ்பம்ங்கிற ஒரு அமைப்பு ஊரடங்கால் உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் வந்து குறித்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கு அதில் இந்தியாவில் ஊரடங்கு காலத்தில் நூறு பெரும் சொத்து மதிப்பில் பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக சொல்லுது இந்த ஆய்வு அறிக்கை இத்தொகையை தலா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் வீதம் பதிமூணு புள்ளி எட்டு கோடி ஏழைகளுக்கு வழங்க முடியுங்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஆளுக்குமே தொண்ணூற்றி நாலாயிரம் ரூ ரூபாய் வீதம் பதிமூணு புள்ளி எட்டு கோடி ஏழைகளுக்கு வழங்க முடியும் இந்த சம்பாதித்த தொகையை ஊரடங்கும் போது நம்ம நாட்டை பொறுத்துள்ள முகேஷ் அம்பானி ஒரு மணி நேரத்தில் தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் சம்பாதித்து இருந்திருக்கார் இந்தியாவில் இரு முப்பத்தி நாலு சதவீதம் மக்களினுடைய மாதாந்திர வருமானமே மூணாயிரம் என்ற நிலையில் தான் இருக்குது சராசரி வருமானம் சர்வதேச அளவில் அதிகரித்த பணக்காரர்களின் சொத்து மதிப்பில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ரஷ்யா பிரான்ஸ் நாடுகளை தொடர்ந்து இந்தியா ஆறாவது இடத்தில் உயர்ந்துள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இது முகேஷ் அம்பானி மட்டும் கிடையாது பல கோடீஸ்வரர்கள் இன்னும் நிறைய அதிகமான வருமானத்தை அவங்க ஈட்டிருக்காங்க ஆக இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டது பாமர மக்கள் மட்டும்தான் அன்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் அரவிந்தர் அன்னை அருள் சண்டலிலிருந்து உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்விய பழனி நன்றி வணக்கம்